தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஏர்டெல் பேமெண்ட் பத்தின ஒரு முக்கிய தகவல் வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். ஏர்டெல் பேமெண்ட் வங்கி தற்போது உலகளாவிய கிளவுட் பேமெண்ட் வழங்குநருடன் இணைந்துள்ளது. இன்று முதல் ஏர்டெல் பேமெண்ட் வங்கி பயனாளர்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் அனைத்து ஏடிஎம்களிலும் பணம் எடுத்துக்கொள்ளும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்று முதல் ஏர்டெல் பேமெண்ட் வங்கி அக்கவுண்ட் உரிமையாளர்கள் அவர்களின் மொபைல் எண் மூலம் கார்டு இல்லா பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். இந்த புதிய கார்டு இல்லா பரிவர்த்தனை முறை இன்ஸ்டன்ட் மணி டிரான்ஸ்பர் அதாவது IMT என்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவை மூலம் பணம் எடுப்பதற்கும் மற்றும் பணம் அனுப்புவதற்கும் பயனர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏர்டெல்லோட இந்த அறிவிப்பு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க அனைத்து பயனாளர்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். நீங்க ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இந்த ஏர்டெல்லோட இன்ஸ்டன்ட் மணி டிரான்ஸ்பர் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். இன்ஸ்டன்ட் மணி டிரான்ஸ்பர் அதாவது IMT என்பது கார்டு இல்லாமல் உடனுக்குடன் பண பரிவர்த்தனை செய்யும் முறை. எம்பேஸ் பேமெண்ட் சிஸ்டம் இந்தியா தனியார் நிறுவனம் இந்த சேவைக்கான தளம் மற்றும் பயன்பாடு செயல்முறையை உருவாக்கியுள்ளது. இன்ஸ்டன்ட் மணி டிரான்ஸ்பர் சேவை இந்தியாவில் உள்ள 20,000 ஏடிஎம்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயம் 100,000 ஏடிஎம்களுக்கு மேல் ஏர்டெல் பேமெண்ட் வங்கி செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, எப்படி இந்த ஏர்டெல்லோட IMT ஆக்சஸ் செய்கிறது? ஏர்டெல் பேமெண்ட் வங்கி சேவை வாடிக்கையாளர்கள் உங்கள் மொபைல் போனில் *400# என்று டைப் செய்து அல்லது உங்களுடைய மை ஏர்டெல் ஆப் மூலம் IMT சேவையை ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். IMT சேவை வழங்கப்பட்டிருக்கும் ஏடிஎம்களில் இருந்து உங்களின் பண பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளலாம். ஏர்டெல் பேமெண்ட் வங்கி உங்களின் முதல் 2 பரிவர்த்தனைகளுக்கு ₹25 தள்ளுபடி வழங்குகிறது. இந்தியாவின் முதல் IMT சேவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க் மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் போன்ற அனைத்து பெரிய வங்கிகளுடன் இணைந்து IMT சேவையை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சேவைக்கான உரிமம் இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் ஏர்டெல் நிறுவனத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மற்றும் இந்தியாவில் இதுவே முதல் IMT சேவை வழங்கும் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போலவே பேமெண்ட் வங்கியிலும் முதல் சேவையை வழங்கியது ஏர்டெல் நிறுவனமே. அடுத்து ஏர்டெல் பேமெண்ட் வங்கி டிஜிட்டல் வங்கி சேவைகளை இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டு வாசல் மற்றும் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள கிராம பகுதிகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஏர்டெல் பேமெண்ட் வங்கி தற்போது இந்தியாவின் அனைத்து 29 மாநிலங்களிலும் 500,000 பேங்கிங் மையங்களில் அமல்படுத்த உள்ளது. இந்த வங்கி மையங்கள் கணக்கு திறப்பு, பண வைப்பு மற்றும் திரும்ப பெறுதல், பண பரிமாற்ற வசதி ஆகியவற்றை வழங்குகிறது. சில வாரங்களுக்கு முன்பு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தொடங்கப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஏர்டெல்லோட இந்த பேமெண்ட் பேங்க் முயற்சி வெற்றி அடையுமா, உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா வீடியோ லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.